வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. இரண்டு ரோலில் ஒரு கூடை பாருங்கள், ஒரே கலரில். ஆரஞ்சு வந்து கொஞ்சோண்டு ரெண்டு லைன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், சில்வர் கலரில் எடுத்துக்கிட்டேன். நல்லா கூடு சில்வர் கலர், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அந்த பூலாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸு கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த சைஸுக்கு வந்து இரண்டு ரோல் கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த ஆரஞ்சு வச்சதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடி வந்து 24 ஒயர் வெட்டிட்டேன், 9 தான் பேஸ் போட்டுக்கிட்டேன். அடியில் வந்து மொதல் 3 லைனு ஏணிப்படி முடிச்சில் தான் இது போட்டேன், அடுத்து 2 லைனு ஆரஞ்சுலேயும், அப்புறம் 12 லைன் வந்து சில்வர் கலரில் போட்டேன். மேலே வந்து 2 லைனு ஆரஞ்சில் போட்டு, அப்புறம் 3 லைன் போட்டு 1 மடித்து கொண்டு வந்தான். இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். கூட நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கானா. உள்ளே வந்து 3 ஒயர் இன்சர்ட் பண்ணேன் கைப்பிடிக்கு. நல்லா ஸ்ட்ராங் கட்டிமா நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது கைப்பிடி. ஏணிப்படி பிடிச்சி தான் போட்டு போட்டேன். கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சாலும் கலர் நல்லாயிருக்கு, கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வீடியோவில் அந்த கலருக்கு அப்படி இருக்குது, நல்லாயிருக்கு கூட, அழகாக நீட்டாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நடுப்புற பிளெயினாக இருக்கிறதுனால ஒரு 3 பூ கொஞ்சோண்டு ஒரு அடியில் எடுத்து இந்த பக்கம் இந்த சைடு 3 பூ, அந்த சைடு ஒரு 3 பூ போட்டேன். கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்குது, நல்லா அகலமாக மார்க்கெட் சைஸுக்கு நல்லா ஒரு அகலம் இருக்கும், அகலமாக இருக்குது. நடுப்புறம் வந்து 10 பூ விட்டு ரெண்டு பக்கம் கைப்பிடி ஜேப் சொருகினேன். நடு சென்டரில் 10 பூ கேப் விட்டு ரெண்டு பக்கம் கைப்பிடி சொருகி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து அந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கூட, நல்லாயிருக்கு பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.